காஸ் ஓட்டு குடுக்காம நீங்க செய்யினா வாங்க செருப்பால் அடிப்போம் நீ தனியா வாங்க அந்த போலீஸ்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனா அந்த மாதிரி தான் எப்பவுமே ஆகராட்சியா தானே இருக்கணும் அது அம்பானி காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு அதான் நீ காலை குடிச்சுக்கிட்டு அப்போ நல்லா வாழ்ப்பா பேச பேச எனக்கு தொண்டை கம்மியும் அப்புறம் விரும்புவேன் அப்புறம் எனக்கு கொரோனாண்டு இவ்வளவு பேரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா ஹரியானால இருந்து பசுமாட்டு பாரத் மாதா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அதுவும் நல்ல விசுவாசமா அப்படி மணி மணி ஆட்டிட்டு தலையை ஆட்டிட்டு எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு அழகா போகுது இவன் பாரத் மாதாவை காக்குற பரதேசி பள்ளி ஏன்டா அவன் காக்கல குளிர்ல இருக்கு யாரா வைக்க போடுறது யாரா சாணி இல்றது அந்த மூத்திர குட்டி வாழ் போய் தொலைகிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா இது என்ன மக்களாட்சியா மக்களாட்சின்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கொடுமையா இது எங்க இருந்து சொல்லித்தான் அவனை எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆஃபீஸ் எனக்கு அங்கே வீடு 19000 கட்டணும் இங்கே 49000 கட்டணும் ஈவி வெள்ளி 10 மாதம் கட்டலாம் 7 மாதம் ஏண்டா நீ வேண்டா வீட்டிலேயே இரு விலகி இரு தள்ளி இரு வீட்டுலேருந்து வெளியே வராத வீட்டிலேருந்து வெளியே வராதன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குடா எலக்ட்ரிக் பில் கேட்குறீங்க நான் காசுக்கு எங்கடா போவோம் நீ யாரை கேட்டா வாயில் ஏதாவது வந்துடும் எதுக்குடா நீ இந்த ஊரடங்குன்னு யார் கேட்டா அவங்கள ஊரடங்கு போட சொன்னா திட்டமிட்டு திருட்டு அயோக்கிய பயலுங்க இது பாரு நேற்று பார்த்தீங்களா மோடி நல்லா ஒன்றும் போடல முகக்கவசம் போல கொடுக்குறாங்க தூக்கி போட்டார் கொடுக்குறாங்க தூக்கி போட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் திட்டமிட்ட நாடகம் ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம டாக்டருங்கெல்லாம் போகிறோம் பெருமா கோவில் இதை வச்சு பார்க்குறாங்க இல்லையா மூக்குக்குள்ள பேரங்கி வச்சவனா சளி மாதிரி எடுப்பானடா புட்டா பயல்களா அயோக்கிய பயல்களா அறிவு இருக்காடா அவங்களுக்கு எந்த டாக்டருமே அதுக்கு ஒத்துக்கலைங்க இது ஏமாத்தி இது பாரு எலெக்ஷன் தாண்டி அதுக்கு மேல அடுத்த ஆட்சியில் உட்கார்ற வரைக்கும் இந்த கொரோனா கொரோனா பிடிச்சிட்டே சப்பிட்டு கிடப்பான் இதுக்கு இதே தான் வேலை அது ஒரு வெங்காயம் இல்லை 8 மாசமா சொல்லிக்கு தான் வரேன் 8 மாசமா சரி அதை விட்டு தள்ளுங்க அது அதுவும் விட முடியாது அப்படிலாம் ஆனா அப்படிலாம் விட முடியாது இது பாருங்க மக்கள் என்ன மக்களாட்சின்னே புரியலப்பா மக்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி இந்த மக்களை பாதுகாக்கிற ஆட்சியாக தானே இருக்கணும் அது அம்பானி காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு அதானி காலை குடிச்சுக்கிட்டு எல்லாமே ஏப்பா எல்லாமே குஜராத்தி காலடியில் கொண்டு போய் கொட்டிட்டு வணங்க போட்டுட்டு நிற்கிறான் நானும் இந்த கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சொக்கா போகிறான் இங்கிருந்து காசு வருதுன்னு தெரியல அவன் எதுக்காக இருக்கான் நாட்டு மக்களை நாசம் பண்ணி ஒரு கொடுங்கோளர்கள் ஹிட்லரை விட உகாண்டா அதிபர் இடியமீனை விட சொல்றதுக்கு அவங்கெல்லாம் பரவாயில்ல இவங்களை கம்பேர் பண்ணா எவ்வளோ நல்லவனுங்க கெட்டவனுங்கன்னு சொல்லிக்கிட்டாண்டாங்க ஆனால் இவர் பாருங்களேன் மோதி பாஞ்ச என்ன 15 ஏக்கரில் பெருசாக மோதிக்கு பில்டிங் கட்டுறாங்களாம்ப்பா ரொம்ப பாவம் வீடு இல்லாமல் கிடக்குறாரு அப்புறம் நம்ம துணை ஜனாதிபதி அதான் நம்ம ஜெயலலிதா சார் வரைக்கும் காவலில் இருந்து சாவடிச்சுட்டு போய் எங்கள் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லாம் பார்த்தேன் எனக்கு தெரியும் எல்லா பத்திரிகையாளர்களும் தெரியும் எல்லாமே இப்போ மனுஷன் உள்ள போட்டால் உடனே அந்த அந்த போலீஸுகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் அது அந்த மாதிரி தான் எப்பவுமே அதை பாருங்களேன் அவரை வரவேற்க போய் அவரை கருப்பு கொடி காட்டினா நம்ம ஆளை பார்த்து பாஞ்சு தான் மண்ணையை உடைச்சி உள்ளே போட்டிருக்காங்க அதான் ஜனநாயகம் அதான் மக்களாட்சி நான் என்ன சொல்கிறேன் செந்தமன் சீமானவர்களுக்கு நேரம் காலம் அதிகம் இல்லை இந்த நம்ம எவ்வளோ தான் அகில மோதி வந்தார் எப்படி அமித்ஷா வந்தார் தடிப்பாடுறாங்க பல அது என்னப்பா எவ்வளோ கொலைகளை பண்ணிட்டு கொலை அடிச்சுட்டு ரோட்டை அடிச்சுட்டு அவங்க எப்படி அகிம்சை பேசுகிறாங்க எப்படி வந்தாங்க இனிமேல் இப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் நடக்காது எப்பா இவ்வளோ 2 கோடி பேருங்க எல்லாம் தெரிஞ்சது சட்டம் விவசாய சட்டம் மசோதா புதுசாக சொல்ல தேவையே இல்லை இது இந்த பயவுள்ளையே கார்பரேட்டுக்கு அடிமையாக்கி இந்த நாட்டை கந்தரகோலம் பண்ணி அதாவது இந்த விதை இதையெல்லாம் அவர் சின்ன விஷயம்லாம் எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு வர்றார் எல்லா விதைகளையும் விற்றுட்டான்னு எவ்வளோ பேர் ஐயோக்கியத்தில் யாராவது பத்திரிகாரர்கள் கேட்குறீங்களா ஏண்டா நாதார் இப்படி விற்றுன்னு 100 கோடிக்கு விற்றுட்டு மலட்டு தன்மையாக்கி அவன் எந்த தன்மையாக விளைவிச்சு உலக இப்போ பாருங்கள் யோகி தேசம் பேட்டி கொடுக்குறாரு பார்த்தா எல்லாம் பார்க்கணும் அதான் ஆமாடா அப்படியே அப்படியே வெள்ளையும் சொல்லியும் அப்படி தாடி வச்சுக்கிட்டு அது நான் அன்றைக்கி கூட சொன்னேன் பெரியார் பிறந்தனால இன்னைக்கு அவர் பிறந்தார் போட்டுக்கிட்டாங்க மக்களை எப்படி ஏமாத்தான்னு பாருங்க வள்ளுவர் சொல்லி வள்ளுவர் ஏழுன்னா இப்போ பெரியாரையும் ஏழுமா
அதாவது வந்து பைத்தியம் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன மக்களாட்சினே புரியல 2 கோடி பேர் கட்டிங் குளிரலங்க இப்போ என்னங்க ஜீரோ இது இருக்கு அப்ப நல்ல வாழ்வுப்ப பேச பேச எனக்கு தொண்டை கம்மியும் அப்புறம் விரும்புவேன் அப்புறம் எனக்கு கொரோனா ஆண்டு இவ்வளவு பேரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் ஐயோ 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 அம்ச தாங்க முடியல பாருங்க ஆகுனா கொரோனா இது பாருங்க பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டம் தொடர கொரோனான்னு போட்டு எடுத்து வந்துட்டான் நம்புங்கப்பா நம்புங்க ஏன்னா விட்டா 2 கோடி பேர் இருங்க பாராளுமன்றத்துக்குள்ள பருப்பு எடுத்துருவாங்க இங்கு பருப்பை எடுத்துருவானுங்க அதுக்கு பயந்துக்கிட்டு கொரோனான்னு உட்காந்துக்கிட்டான் நாளை எலெக்ஷன்லையும் இதான் பண்ணுவான் இல்லை இவர் நான் விட்டு விட்டு இடையில இடையில அங்கே இங்கே போயிடுறேன் மீட்டிங் வர போய் டிவி ஆன் பண்ணா எடப்பாடி பிரச்சாரக்காரன் சார் எப்ப முதலமைச்சர் தான் இருக்கிறேன் எப்படா எலெக்ஷன் வரும்னு நாங்க தொங்க போட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாமே அழையிறாங்க பாருங்களா 1 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சம்பாரிச்சு இன்னும் கமிஷன் வாங்கிட்டு கமிஷன் என்னையா மக்களாட்சி மக்கள் விடமாட்டீங்களா தமிழக மக்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க நீங்க எல்லாம் விளையாட்டா இருக்க கூடாது 2 கோடி பேர் போராடுறாங்க இல்ல மோடி அங்க உட்கார்ந்துகிட்டு கடிதமும் நான் எவங்க அப்ப மட்டும் காசு எவங்க அப்ப மட்டும் காசு எல்லா பேப்பர்லயும் விவசாயிகள் நலன் காக்கிற சட்டம் எங்கடா காக்கிற சட்டம் நீ வானூர்தியில 14-15 குஜராத்தி உள்ள உட்கார வச்சுட்டு அதான் நீ நம்பி எல்லாம் உட்கார வச்சுட்டு வெளியில் இப்படி டாடா காமிச்சு போயிட்டு இருந்தேன் நம்ம தான் நம்பணும் ஆகா நம்ம நாட்டுக்காக போறாரு பாண்டு அங்க போய் அவங்களுக்கு அந்த அந்த நாட்டில் என்னென்ன கான்ட்ராக்ட் போட முடியும் காலம் கட்டி வச்சுக்கிட்டு 2 வருஷம் முன்னாடியே உட்காந்துருக்காங்க இறுதியா சொல்றேன் அது புரட்சி ஒரு போராட்டம் எங்கேயுமே நடந்ததில்லை பசுமாடி பாரத் மாதா அப்படியே சிக்ஸி அவங்க ட்ரெஸ் போடாம குளிக்கிட்டு இப்ப நம்ம அழகா இருந்துச்சுப்பா அது சொன்னப்பா வெளில வந்து அப்படி பாப்போம்ல நல்ல அதாவது பார்க்க ரம்மியமா இருக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா ஹரியானால இருந்து பசுமாட்டு பாரத் மாதா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அதுவும் நல்ல விசுவாசமா அப்படி மணி மணி ஆட்டிட்டு தலையை ஆட்டிட்டு எல்லாத்தையும் ஆட்டிட்டு அழகா போகுது இவன் பாரத் மாதாவை காக்குற பரவேசி பள்ளி வேண்டாம் அவன் காக்கல குளிர்ல இருக்க யாரா வைக்க போடுறது யாரா சாணி இல்றது அந்த மூத்திர குடிச்சி வாழ் போய் தொலைகிறாங்க ஆனா பரவேசி நாய்களே ஆனா நாட்டு ஆழ்ற பந்த பரவேசிகளே கொடுங்கோல் கோகர பாழிகளே தண்ணி விடுப்பா அந்த பாரத் மாதா போய் அந்த மூத்திரத்தை நல்லா குடிச்சு தலையில போட்டுட்டு என்ன 2 கோடி பேர் கடும் குளிர்ந்த போராடுறான் செய்தி வருது புதிய பாராளுமன்றத்துக்கு அப்படி அடிக்கல் நாட்டார் அப்படி பூஜை போடுறாரு அப்புறம் அடுத்து அவர் வீட்டுக்கு 15 ஏக்கர்ல புது புது பில்டிங் கட்டுறாங்க பத்து மாசமா கூட்டமே இல்லை கொரோனா 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 நீங்க பயப்படுங்க பர்மிஷனே கொடுக்காம இருக்கீங்க இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குதுங்க கொஞ்சமா நெஞ்சுங்க சரி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றீங்க நீங்களே யாருக்கு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் அட பாவிங்களா ஆன்லைன் கிளாஸ் வீட்டுக்குள்ள போனா சோபான தலையில அப்படி ஜாமம் படுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே கை அங்கே போட்டுக்கிட்டு காசு இருக்குப்பா ஆண்டி சொல்லுங்க மிஸ் சொல்லுங்க மிஸ் நான் அனுசரி மிஸ் ஆ மிஸ் ஏண்டா உண்மையில இந்து தர்மம் அது இது என்னமோ பேசுறீங்க விட நான் மஞ்சள்வெளிக்கான உண்மையா சொல்றேன் வீட்டுக்குள்ள போனால் அந்த பேப்பர்லாம் கீழே கீழே கிடக்கும் சொன்னேன் சில நேரத்தில் அதை எடுத்து மேலே வச்சு ஏன்னா அதில் ஆன்மீக சொற்பொழி இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் இந்த பேப்பர்லாம் எடுத்து மேலே வைப்பேன் ஆனால் இந்த என்ன ஆன்மீக கிளாஸ்னு சரஸ்வதினு சொல்கிறீங்க என்னடானா இப்படி பசங்களை எல்லாம் கெட்டு குட்டிச்சாடாக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் ஃபோனு 24 மணி நேரம் கையில் ஃபோன் ஆனால் இதோட கொடுமை இல்லைங்க பண்ணி கூட போகல ஆனால் ஃபீஸ் கட்டுறோம் ரொம்ப கருமாந்திரம் பண்ணுறீங்களா இப்போ 2வது பீஸ் 3வது பீஸ் ஐயோ ஐயோ என்னடா மக்கள் வச்சு ஒன்றுமே புரியல பள்ளிக்கூடத்துக்கு போகல இதுக்கு போகல ஆனால் பில் கட்டு ஃபீஸ் கட்டு ஆன்லைன் கிளாஸ் ஏதோ சரஸ்வதி வந்து கல்விங்கிறது எப்படி கற்றுக்கணும் இதாக இப்போ அதை விட பெரிய கொடுமைங்க இந்த ஃபோனு இந்த ஃபோன் ஆன் பண்ணாதுன்னு COVID-19 தொடர்பு அவன் போட்டு விளக்க மாட்டு கட்டையில அடிக்கணும் அடே ஒழுங்காக நிறுத்தி தொலைங்கடா சளியை முடிச்சவங்க முடியலடா
முடியல முன்னாடி யாரு கூட பேசலாம்னு போன் அடிச்சா ஐயோ 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 என்ன கொரோனா கொரோனா சரியா முடிச்சவனுங்க எனக்கு முடிய வெட்டணும் ஒரே வந்து இந்த மூணு மசோதாவை திருப்பி வாங்குங்கிறதுக்கான போராட்டம் இது அல்ல இந்த குடும்பங்களை அப்படியே டெல்லியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சர்வாஜி சச்சரிகால் அப்படி போகலாம் சர்வாஜி பின்னிட்டாங்க சர்வாஜி உலகமே இருக்காங்க தம்ப மாதிரி நான் வந்து டொராண்டோவில் 20 வருஷம் முன்னாடி போனப்போ 30 லட்சம் பேர் கனடாவில் சர்வாஜி தான் அங்கே டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டுறவங்க அந்த மாதிரி அந்தளவு உலகெல்லாம் பரவி இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க இந்த போராட்டம் மூணு வேளாண்மை மசோதா மசோதா இது திருப்பி வாங்கினால இதை தூக்கி போட்டு ஓட அவங்கள பதவியிலேருந்து இறக்கணும் இது குடும்பங்கள் அநியாயமா இவிஎம் வச்சு ஏமாத்தி வந்த ஆட்சி இந்த நாசகார பதவியை விட்டு இறக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரணும் வரப்போற எலெக்ஷனையும் நீ உண்மையானவங்களா இருந்தா ஒரு ஆயுதத்துக்கு பொறுமையா இருந்தா காசு கொடுக்காம காசு ஓட்டு கொடுக்காம நீங்க செய்யணும் செருப்பால் அடிப்போம் நீ தனியா வாங்க இல்லையா தனியா வா நாம் தமிழர் மாதிரி தனியா வந்து நில் காளியம்மால செய் என்ன செய் ராஜேந்திரன் தலைவர் நில்லுங்க ஏன்னா சபாநாயகருக்கு ஆளுங்க இங்கிலீஷ் பண்ணி ஒன்று பண்ணக்கூடாது ஏப்பா அண்ணே கலைஞர் நல்லா சொன்னார் நேற்று நாளிங்க அடையாள உண்ணாநிலை அறப்போராட்டம் பாவிகளா 38 39 எம்பி 100 எம்எல்ஏ இருந்தாலும் நான் டெல்லியில் நாம தான் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு அவங்க ஸ்பைஸ் ஜெட் தனி விமானம் அனுப்புறீங்கள விவசாயிகள் ஒரு விமானத்தை அனுப்புறது தான் உங்கள் கூப்பிட்டு தானே ஸ்பைஸ் ஜெட் இருக்குல்ல அப்படி விமானம் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க விவசாயிகள் ஏற்றி அனுப்ப இந்த ஆட்சியாளர்களை இறக்கணும் பிஜேபி ஒழிக்கணும் அதாவது மக்கள் விரோதமான மனித குலத்துக்கு எதிரான ஆட்சி பண்ணி இந்தியாவை ஒழிக்க நினைக்கிறாங்க தமிழர்கள் தான் காப்பாற்றணும் அடுத்து தமிழன் ஒருத்தர் பிரதமரை அமரணும் தமிழன் ஒருத்தர் இங்கே முதலமைச்சராக இருக்கணும் ஒரு சீக்கிரிலிருந்தே ஒரு பிரதமர் அஜித் சிங்பால் ஆவை பிரைம் மினிஸ்டர் பங்கு போய்ட்டு இன்னைக்கு அகாலி சாலைக்கு தூதமாரும் லாத்தாமாரும் நிறைய பேசலாம்னு பார்க்குறேன் ஆனால் சந்தேகம் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் கேள்வி நேரம் குறைவாக இருக்குது நன்றி நன்றி வணக்கம் சந்திப்போம் சந்திப்போம் நன்றி